இன்றைய நிகழ்ச்சியில் பெங்கால் கெசட் என்ற செய்தித்தாளின் சிறப்பினை அறியவிருக்கிறோம். 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி பிரிட்டிஷ் இந்தியாவில் அச்சகம் ஒன்று உருவானதற்கு சாட்சியானது. ஜனவரி 29ஆம் நாள் 1780 கல்கத்தாவில் ஆங்கில மொழியில் பெங்கால் கெசட் என்கிற செய்தித்தாள் வெளியானது. இதை தொடங்கியவர் ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி என்கிற அயர்லாந்தைச் சேர்ந்தவர். பெங்கால் கெசட் என்ற வாரச் செய்தித்தாள் கல்கத்தா பொது விளம்பரதாரர் என்றும் அறியப்பட்டது. இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஊழல்களை வெளிப்படுத்தும் முதல் செய்தித்தாளின் முயற்சியாக இது அமைந்தது. இந்த பத்திரிகையின் கோஷம் பின்வருவது: எல்லோருக்கும் திறந்திருக்கும், ஆனால் யாராலும் செல்வாக்கு செலுத்த முடியாதது என்பதாக இருந்தது. உண்மையை வெளிப்படுத்துவதில் பத்திரிகை ஆசிரியரான ஹிக்கியின் தைரியத்திற்காக இந்த பத்திரிகை மக்களால் பெரிதும் விரும்பப்பட்டது. இதற்கு பிறகு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் ஊழியர்கள் சிலர் ஒன்று சேர்ந்து ஒரு செய்தித்தாளை இந்தியா கெசட் என்ற பெயரில் தொடங்கினர். இப்படியாக ஒரு போட்டி பத்திரிகை வெளிவரத் தொடங்கியதும் அதே நாளில் ஹிக்கி தன்னுடைய செய்தித்தாளின் பெயரை ஹிக்கியின் பெங்கால் கெசட் என்று மாற்றிவிட்டார். ஹிக்கியின் பெங்கால் கெசட் காலனிய நிர்வாகத்தின் கடுமையான விமர்சன இதழாக அமைந்தது. கவர்னர் ஜெனரல் ஹேஸ்டிங்ஸ் அவர்களுடைய ஊழலுக்கு எதிராக ஹிக்கி கடுமையாக போராடினார். இந்திய சிப்பாய்களுக்கு ஆதரவாக ஹிக்கி குரல் கொடுத்தார். அவருடைய செய்தித்தாளில் வங்காள ஏழைகளை பற்றிய கட்டுரைகள் மிக அதிகமாக வந்தன. இதற்கெல்லாம் பதில் தரும் வகையில் வாரன் ஹேஸ்டிங்ஸ் பெங்கால் கெசட் பத்திரிகையின் அச்சகத்தை பறிமுதல் செய்ய ஆணையிட்டார். இதன் விளைவாக 1782 மார்ச் 30ஆம் நாளன்று இந்த பத்திரிகையின் வெளியீடு நின்றது. இந்திய விடுதலை போராட்டத்திற்கு தோள் கொடுத்த பெங்கால் கெசட் பத்திரிகைக்கும் அதை உருவாக்கிய ஹிக்கி அவர்களுக்கும் வீர வணக்கம் செலுத்துவோம். நாம் இன்று ஃபாசில் முகமது கான் மற்றும் அவரது தோழர்களையும் நினைவு கூர்வோம். இவர்கள் அனைவரும் 1858ஆம் வருடம் ஜனவரி 29ஆம் நாள் தியாக மரணத்தை தழுவினர். ஃபாசில் முகமது கான், அதில் முகமது கான் ஆகிய இருவரும் போபாலைச் சேர்ந்த நிலச்சுவாந்தார்கள். இவர்கள் 1857 நடந்த முதல் கிளர்ச்சியின் போது மத்திய இந்தியாவில் உருவான புரட்சி வீரர்களாவர். ஃபாசில் முகமது கான், அதில் முகமது கான் ஆகியோரால் கவரப்பட்டு பக்கத்து சமஸ்தானங்களைச் சேர்ந்த போர் வீரர்கள் பலர் விடுதலைப் போரில் குதித்தனர். 1857 கிளர்ச்சியின் போது பிரிட்டிஷாரை எதிர்த்த போபாலைச் சேர்ந்த சிப்பாய்கள் பக்கத்து பகுதியான சாகர் பிரதேசத்தை தம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர விரும்பினர். சாகர் பகுதிக்குள் நுழைய நுழைவாயிலாக இருந்தது ரகத்கார் கோட்டையாகும். எனினும் போபாலின் நவாப்பாக இருந்த பேகம் சிக்கந்தர் ஜஹான் இந்த சிப்பாய்களுக்கு எதிராக இருந்தார். அவர் இந்த கலகத்தை அடக்கி ஒடுக்க விரும்பினார். இதனால் போபால் இராணுவமும் ஃபாசில் முகமது கானின் இராணுவமும் ராஜ்கார் என்ற இடத்தில் 1857 ஜூலை மாதத்தில் கடுமையான போரில் ஈடுபட்டனர். இந்த போரில் சிப்பாய்கள் வெற்றி பெற்றனர். இந்த சிப்பாய்கள் பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கத்தை பக்கத்தில் உள்ள பகுதிகளில் இருந்து விரட்டியடித்தனர். மேலும் ரகத்கர் கோட்டையையும் கைப்பற்றினர். சிப்பாய்களை அடக்கி ஒடுக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் பிறகு ஒரு பெரிய இராணுவ படைப்பிரிவை மாவ் என்ற இடத்திலிருந்து ரகத்கருக்கு 1858 ஜனவரியில் அனுப்பியது. இந்த பிரிட்டிஷ் படைப்பிரிவு ஜெனரல் ஹாக்ரோஸ் அவர்களின் தலைமையில் புறப்பட்டது. போபால் நவாப் சிக்கந்தர் பேகம் அவர்களின் இராணுவமும் பிரிட்டிஷாருக்கு உதவியது. 1858 ஜனவரி 25ஆம் தேதியன்று பிரிட்டிஷ் அந்த கோட்டையை கைவசப்படுத்தியது. நூற்றுக்கணக்கான சிப்பாய்கள் இந்த போரில் தியாக மரணத்தை தழுவினர். அதில் முகமது கான் சாமர்த்தியமாக தப்பிச் சென்றதோடு பிறகு தாந்தியா தோபேவின் பல புரட்சிகர முகாம்களில் அவருக்கு பேருதவியாக இருந்தார். ஃபாசில் முகமது கான் பிரிட்டிஷ் இராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்பட்டு ரகத்கர் கோட்டையின் வாயிலிலே தூக்கிலிடப்பட்டார். ஃபாசில் முகமது கானுடன் மற்ற புரட்சியாளர்களும் ஜனவரி 29 1858 தியாக மரணத்தை தழுவினர். இந்த மண்ணின் வீரப் புதல்வர்களுக்கு நமது அஞ்சலியை செலுத்துவோம். மீண்டும்
நாளை மற்றும் ஒரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.